டிப்டாப் உடை அணிந்த குள்ள மனிதர் மனநல மருத்துவரிடம், ஐயா எனக்கு இரவெல்லாம் நிம்மதியா தூங்க முடியவில்லை என்று கவலையோடு தெரிவித்தார். அதற்கு அந்த மருத்துவர், உங்களுக்கு தூக்க மாத்திரை தரேன், அவர் சொன்னா ஏற்கனவே போட்டேன், புகச்சு பாருங்க, சாராயம் குடிச்சு பாருங்க, எல்லாம் செஞ்சய்யா நிம்மதி இல்லை. ஓ, நம்ம ஊர்ல வந்து சர்க்கஸுக்கு போய் பாருங்களேன், அந்த குள்ள ஜோக்கர் என்ன சிரிக்க வைக்கிறான் வயிறு வலிக்க. இவர் உடனே ஆள ஆரம்பித்தார், ஐயா எல்லாரும் சிரிக்க வைக்கிற ஜோக்கரே நான் தான் ஐயா, எல்லாரும் சிரிக்க வைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை என்றாராம். இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில இப்படிதாங்க, மத்தவங்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க, ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் சமாதானம் பாவம் மன்னிப்பு தரேன்னு சொல்றாரு. இயேசுவிடம் வருவோங்க, கவலைகள் மாறும். சினிமா சிகரெட்டு குடி பீடி ஆகாத பழக்க வழக்கங்கள் தராத நிம்மதி இயேசப்பா இலவசமா தராரு, வாங்கிக்கங்க, ஆண்டவங்களை ஆசிரிப்பார்.